கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் 3, அதில் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் யூனிசெக்சுவல் அனிமல்ஸ். தி டைப் ஆஃப் சிங்கம் இன் ஹியூமன் பீயிங் இஸ் யூனிசெக்ஸ்னா என்னென்னா, அந்த ஆர்கனிசத்தில் மேல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபீமேல், ரெண்டு ஒரே மாதிரியாக இருக்காது. அதாவது reproductive organs are not in the same organism itself for the male and female. They are separate. One organism is male, either male or female. That is called unisex. Okay. Autogamy, exogamy, hologamy, pedogamy. Syngamy irukku. Syngamy na union of two gametes. Okay. Ipo inda gametes la edhu human beings ku porundum? Idha question. What is meant by autogamy? Autogamy na enna artham na, மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை சேம் செல் ஆர் சேம் ஆர்கானிசம். ஹியூமன் பீயிங்கில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஓவம் அண்ட் ஸ்பெர்மட்டோசோவா. தே ஆர் நாட் ப்ரொடியூஸ்டு பை தி சேம் செல்ஸ் ஆர் நாட் இன் தி சேம் ஆர்கானிசம். ஸோ மேல்ஸ் கேன் நாட் ப்ரொடியூஸ் எக்ஸ், ஃபீமேல்ஸ் கேன் நாட் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம்ஸ். ஸோ ஆட்டோகமி டசன்ட் கம் வித் தி ஹியூமன் பீயிங்ஸ். தென் எக்ஸோகமி, மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் are produced by different parents. This is correct for the human beings. Then what is hologamy? Hologamy, mature organisms do not form gametes, but they themselves behave as gametes and the fission of the mature individuals happens. For example, conjugation. Paramecium irukku, rendum paramecium vandu பை டிவிஷன் மூலமாக மல்டிப்ளிகேஷன் ஆகும், இன்னொன்று கான்ஜிகேஷன் மூலமாக மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஏன்னா டிவிஷன் கேன் நாட் கண்டினியூ ஃபார் அவர். ஸோ இந்த கான்ஜிகேஷன் நடக்கும்போது போத் தி பரமேசியம் கம் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, திஸ் கால்ட் ஹோலோகமி. ஸோ திஸ் டஸ் நாட் அப்ளை டு ஹியூமன் பீயிங். தென் பீடோகமி, செக்ஸுவல் யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ் produced immediately after division of adult parent cell by mitosis. First, human beings are not produced by division by adult parent. Okay, that does not apply. Let us human being like young individuals immediately after born, they cannot reproduce. So this does not apply to human being. So answer B, exogamy, மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ரைட் ஆர்டர் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங். ஆர்டர் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ வரிசையாக என்னென்ன நடக்குது, அந்த ஆர்டரில் வரிசையாக கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு, எது கரெக்டு. கெமிட்டோஜெனிசிஸ், எல்லா இடத்துலையும் கேமிட்ஸ் ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸில் ஃபார்ம் ஆகணும், தென் யூனைட் ஆகணும் ஃபெர்டிலைசேஷன், பிளாஸ்டோசிஸ்ட், கேஸ்ட்ரிலேஷன் அண்ட் ஆர்கனோஜெனிசிஸ், ஆர்கன்ஸு ஃபார்ம் ஆகணும். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி குழந்தை பிறக்கணும், பாச்சுரேஷன். ஸோ கெமிட்டோஜெனிசிஸ் இது ஓவம் அண்ட் ஸ்பேம் உற்பத்தி ஆகணும்னா, கிளிவேஜ் ஆச்சுன்னா தே கேனாட் யுனைட், அது ரெண்டு பேர் பிஞ்சு வச்சுன்னா தே கேனாட் யுனைட். தென் கேஸ்ட்ரிலேஷன், பிளாஸ்டோசிஸ்ட் அண்டு ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ இந்த கிளிவேஜ் ஆச்சுன்னா இந்த அடுத்த ப்ராசஸ் போக முடியாது. ஸோ கெமிட்டோஜெனிசிஸ், தென் ஃபெர்டிலைசேஷன், பிளாஸ்டோசிஸ்ட், அப்புறம் கிளிவேஜ் அண்டு கெஸ்ட்ரேஷன், பாச்சுரேஷன் குழந்தை பிறந்த பின்னாடி, தென் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கன்ஸ் கேனாட் பி ஃபார்ம்டு ஆஃப்டர் பாச்சுரேஷன். தென் கெமிட்டோஜெனிசிஸ், ஃபெர்டிலைசேஷன், கிளிவேஜ், ஆர்கனோஜெனிசிஸ், பிளாஸ்டோசிஸ்ட், கேஸ்ட்ரிலேஷன் அண்ட் பாச்சுரேஷன். ஆர்கனோஜெனிசிஸ் முடிஞ்சக்கப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் வர முடியாது. பிளாஸ்டோசிஸ்ட்டு ஆர்கனோஜெனிசிஸ் ஸ்டேஜ் வரோம்னா ஃபஸ்ட்டு பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகே, தீஸ் ஆர் தி ஃபோர் திங்ஸ். ஒன்று, ப்ராசஸ், ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட் தெர் ஷெல் பி கெமிட்டோஜெனிசிஸ், செகண்ட் ஃபெர்டிலைசேஷன் ஷெல் ஹேப்பன், தென் கிளிவேஜ், தென் பிளாஸ்டோசிஸ்ட் ஷெல் பி ஃபார்ம்டு. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் அது இன்னர் பாஸ் ஆஃப் தி செல்ஸ் இன் தி சிஸ்டுக்குள்ளே இருந்து அது எம்ரியோஸ் டு க்ரோ. தென் கேஸ்ட்ரிலேஷன்,
இதுதான் எக்டோடம் எண்டோடம் மீசோடம் உருவாகும். தென் ஆர்கனோஜென்சிஸ், ஈச் லேயர் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து ஆர்கன்ஸ் டெவலப் ஆகணும். தென் பாச்சுரேஷன், ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிடுச்சுன்னா குழந்தை பிறக்கணும். தட் இஸ் தி ப்ராசஸ். நம்பர் ஏ, நம்பர் இதில் ஏல கிளிவேஜ் இஸ் ஒமிட்டட், ஆர்டர் இஸ் கரெக்ட். பி, ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஒமிட்டட். ஃபெர்டிலைசேஷன் ஒமிட் ஆகிடுச்சுன்னா அதனுடைய ப்ராசஸ் கண்டினியூ ஆக முடியாது. இன் சீல ஆர்கனோஜெனிசிஸ் இஸ் நோட்டட் ஆஃப்டர் பாச்சுரேஷன். சீல பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். பிளாஸ்டோசிஸ் இஸ் நோட்டட் ஆஃப்டர் ஆர்கனோஜெனிசிஸ். இங்கே ஆர்கனோஜெனிசிஸ் முடிஞ்சக்கப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் வரதாக கொடுக்குறாங்க. வேற பிளாஸ்டோசிஸ்டில் அப்புறம்தான், பிளாஸ்டோசிஸ்ட் வந்து கேஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் தான் ஆர்கன் டெவலப் ஆக முடியும் ஃப்ரம் எக்டோடம் எண்டோடம் மீசோடம் எல்லாம். ஸோ திஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் திங். ஓகே, தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ரெகார்டிங் சர்வைக்கல் கேன்சர். சர்வைக்கல் கேன்சர் சம்பந்தமாக ஏபிசிடி நல்லா கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நாட் ட்ரூ வித் ப்ரைமரி ப்ரிவென்ஷன் பிகின்ஸ் வித் ஹெச்பிவி வேக்சினேஷன். அது கரெக்டு. இது ப்ரிவென்ட் பண்ண, சர்வைக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் வேக்சினேஷன், ஹெச்பிவி வேக்சின். தென் அவாய்டிங் டொபாக்கோ யூசேஜ். டொபாக்கோ யூசேஜ் வந்து சர்வைக்கல் கேன்சரை அதிகப்படுத்தும். தென் ப்ரிவென்டிங் ஏர்லி மேரேஜ். ஏர்லி மேரேஜும் சர்வைக்கல் கேன்சரை அதிகப்படுத்தும். ப்ராக்டிஸிங் பாலிகமி. பாலிகமி சர்வைக்கல் கேன்சரை கூட்டும். ஸோ ஏபிசி ஆர் ஃபேக்டர்ஸ் வில் மினிமைஸ் தி ரிஸ்க் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர். இந்த மூணும் சர்வைக்கல் கேன்சர் வராமல், ஃபஸ்ட்டு வேக்சினேஷன், அவாய்ட் தி யூசேஜ் ஆஃப் டொபாக்கோ, ஏர்லி மேரேஜை ப்ரிவென்ட் பண்ணிட்டோம், இந்த மூணுமே சர்வைக்கல் கேன்சர் வர்றதை தடுக்கும். வேற டி, ப்ராக்டிஸிங் பாலிகமி வில் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.